வினயமித்ரா சரி இல்லை இப்போ ஒரு ஆல்டிமேட்டான புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் கார்த்தி வந்து மனசில் நினைக்கிறாங்க வினயம் கடைசி ஆசையை உங்கள் கூட வந்து பயணம் பண்ணுறது தான் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரே வண்டியில் போயிட்டீங்கன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க பிள்ளைக்கு மித்ரா வந்து வினய வண்டியில் ஏறுறதுக்கு சம்மதம் சொன்னோன்னே தானியா வந்து நானும் அந்த வண்டியில தான் வருவேங்கிற மாதிரி அடம் பண்ணுறாங்க நீ அந்த வண்டியில் போனேன்னா சரி வராது தானியா எதுவாக இருந்தாலும் என் பக்கத்துலேயே இருந்துங்க அதெல்லாம் முடியாது நானும் மித்திரம் அம்மா கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறினால அவங்க திட்டத்தை வந்து எதுவும் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு பிள்ளை இருக்குது தானியாக நம்ம கூட இருக்கனால கார்த்தி ஒன்று அவ்வளோ பிரிய இல்லை அவன் எல்லாம் போன வாட்டி மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி தான் எதுவும் திட்டமிடுவாங்கிற மாதிரி வினை வந்து புரிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல காரில் வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெண்டு குடும்பம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்னு இறங்குறாங்க பிள்ளை இருக்குது இப்போ வந்து வினையை நம்ம அசிங்கப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி கார்த்தி வந்து ஒரு பக்கம் வந்து இருக்காங்க வினையும் மித்திரம் எப்படி பிடிக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்காமையாக இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை இங்கே டூர் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஆக்கிடணும் இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடணும் இதில் எது நடந்தாலும் நமக்கு வந்து கெயின் தாங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேவலமாக திட்டம் போடுற மாதிரி போல இருக்குது அந்த இடத்துல என்னது இவன் ஏதோ மனசுக்குள்ளே நெகட்டிவாக நினைக்கிற மாதிரி தானே இருக்குது அதுவும் நம்மளை பற்றிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து வினய் வந்து அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணுறாங்க இருப்பினும் சரி இவன் நான் வைத்தறிச்சல் வந்து வைப்போம் மித்ராக்குலேருந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க பிடிச்ச டிஷ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது எனக்கு இதுதான் பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னோன்னே மித்ராக்கு பிடிச்ச டிஷ்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க இது நமக்கு மித்ராக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு இத்தனை நாளாக நம்ம தப்பு பண்ணிட்டோமாங்கிற மாதிரி காத்தி வந்து யோசிக்கிறாங்க சாப்பாடு விஷயத்துலேயே உனக்கு தெரியலையா இப்போ பாடுற அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி மித்ராக்கு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க நீங்கள் சாப்பிட்றதே சரியில்லை நல்லா வந்து அள்ளி வச்சு சாப்பிட்ணுமான்னு சொல்லி க்யூட்டாக வந்து ஊட்டி விட்றாங்க பிள்ளை இருக்குது இதை கார்த்தி வந்து பார்க்குறத வினை வந்து நோட் பண்ணுறாங்க சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுதான் பழைய வினைனால் யாருன்னு தெரியுமாடா அவன் நான் பற்றி உனக்கெல்லாம் என்னடா தெரியும் இப்போ பாரு கார்த்தி சார் நீங்கள் என்ன பிளான்லாம் அடுத்தடுத்த பிளான்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுப்பீங்க போல இருக்கே உங்கள் பிளானாக நான் பார்க்கணும் அதை எல்லாட்டையும் சொல்லணுன்னு தான் நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க என்னடாவேன் நம்மளோட திட்டம்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன் அப்போனா ஃபஸ்ட்டு அட்டம் நம்ம தான் பண்ணோன்னு தெரிஞ்சிருச்சாங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க ஒன்றை திருத்துன்னு முழிக்கிறாங்க நீங்கள் என்ன வினை சொன்னீங்க எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை நானும் அப்படி பண்ணவே இல்லையே எதுங்கிற மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து காந்திமதி அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க என்ன இவன் சரியே இல்லையே வினை வந்து என்ன கேட்டாப்புல அப்போனா கார்த்தி வந்து தப்பு பண்ணுறது வினைக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அதனால தான் இப்படி கேட்குறாங்களா இல்லை எதார்த்தமாக அந்த தம்பி வந்து ஃபன்னாக கேட்டாங்களா ஒன்றும் புரியாமல் காந்திமதி அம்மா வந்து முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கா அந்த இடத்துல கார்த்தி சார் நீங்கள் கூலாருங்க ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க நான் வந்து அடுத்தடுத்தது நீங்கள் ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சுருப்பீங்களா இங்கே எங்கே போகணுன்னு அதுக்காக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் குடும்பத்துக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை கார்த்தி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க வினி நான் என்ன நினைக்க போகிறேன் இல்லை கார்த்தி சார் நீங்கள் எல்லாம் ஸ்பெஷலாக திட்டம்லாம் போட்டு வச்சுருப்பீங்களா அதை பற்றி தான் சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஆமாம் அப்பா வந்து ஸ்பெஷலாக தான் திட்டம் போட்டு வச்சுருப்பாங்கன்னு தானியா வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க